நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு கிரிக்கெட் வந்து ஒரு ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ஆப் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்கனைசர்ஸ் டில் பிளேயர்ஸ் அண்ட் ஸ்கோரிங், இந்த நாலு ஆப்பும் வந்து ஒரு கிரிக்கெட்டுக்கு தேவையான என்னென்ன விஷயமோ அந்த எல்லா விஷயமே இந்த ஆப்ஸில் இருக்குது. ஸோ லைக் ரெகுலராக எவ்ரி வீக்ஸ் கிரிக்கெட் விளையாடுறவங்க எல்லாருமே இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணால் இட் இஸ் ஈஸி, டைம் சேவிங். நீங்கள் வந்து ஒரு உட்காந்த இடத்துலேருந்து நீங்கள் எல்லா மேட்சஸ் ஆர்கனைசிங்லேருந்து பேமெண்ட்லேருந்து எல்லாமே இதில் பண்ணலாம். ஓகே, ஆப் வந்து வைட் தான், நீங்கள் லைக் ஆல் ஓவர் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா லைக் சவுத் சைட்லேருந்து வந்துருக்கிற மெயினான ஆப் வந்து இப்போது இந்த 11 ஆப் மட்டும்தான். இல்லை இது எல்லாமே லைக் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம டீமில் ஆடும்போதே ரெகுலராக நம்ம டீமில் போலீஸ் பிளேயர்ஸே இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசி அவங்களோட கன்வீனியன்ட் டைம், அவங்களோட ஃப்ரீ டைம் என்ன கிடைக்கும், நமக்கு அந்த பெஸ்ட்டு டைம், அவங்களோட டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும், அதை யூட்டிலைஸ் பண்ணி கண்டக்ட் பண்ண தான் அந்த டோர்னமெண்ட். ஸோ அது வந்து அதான் நம்மக்கிட்ட ஆர்கனைசர்ஸ் வந்து எவ்ரி வீக் இதை பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ புதுசாக இருந்தால் நமக்கு அந்த கஷ்டம் தெரியும். எவ்ரி வீக் பண்ணுறதுனால அவங்களோட டைமிங் என்ன, எந்த டைம் மேட்ச் ஷெட்யூல் பண்ணால் எப்போ ஈஸியாக முடியுன்றது நமக்கு ஈஸியாக தெரியும். கொடுத்துருக்கோம். அதில் வந்து நான் இந்த வாரம் சாட்டர்டே ஒரு 10 o'clock ஃப்ரீயாக இருக்கேன், எனக்கு எதாவது டீம் அவைலபிளாக இருக்கா விளையாடுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமீடியட்டாக நிறைய டீம்ஸ்க்கு பிளேயர்ஸ் தேவைப்படும். இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்க்கு வந்து டீம்ஸ்க்கு பிளேயர்ஸ் கிடைக்கிறதும் ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க் தான். அப்போ நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக அந்த கேப்டன்ஸ்க்கு வந்து 11 ஸ்டெக் டீம் வந்து இந்த டீம் அவைலபிளாக இருக்குது, இந்த கேப்டன் இருக்கார், இதான் அவரோட நம்பர்னு சொல்லி கொடுத்துருவாங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி விளையாடிக்கலாம். ஸோ இந்த பிளேயர் ஸோ ஆஸ் அ பிளேயராக என்ன கேம்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 6 இயர்ஸாக கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன். நான் என்னோடய காலேஜ் டேஸில் தான் நிறையா கிரிக்கெட் விளையாடினேன். ஃபுல் அண்ட் காலேஜ் கிரிக்கெட்டில் டே டு டே ஃபுல் டே கிரிக்கெட் ஆடுவேன், எல்லா நாளுமே கிரிக்கெட் ஆடுவேன். அண்ட் தென் வந்து ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட கிரிக்கெட்டை வந்து கண்டினியூ பண்ண முடியல ப்ரொஃபஷனல் கரியருக்கு. நான் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டேன், நான் ஒரு HR-ஆக இருக்கேன். பட் என்னோடய கிரிக்கெட் எங்கேயோ மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அந்த கேப்பை வந்து இந்த 11 ஆப்பும் இந்த EPL டோர்னமெண்ட்டும் ஃபில் பண்ணிச்சு. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது காலேஜ் கிரிக்கெட் ஆடினேன், அதுக்கப்புறம் என்னால் ஆட முடியல. நான் எதாவது கிரிக்கெட் ஆட முடிஞ்சுது அப்படின்னா, எனக்கு வந்து கரெக்டான கேப்டன் அமையலை, டீம் அமையலை, என் கூட விளாண்ட பிளேஸ் இப்போ என்கிட்ட இல்லை. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறன்ற ஒரு டவுட் என்கிட்ட இருந்தது. அப்போ இந்த EPL டோர்னமெண்ட் வந்ததுனால ரொம்பவே ஈஸியாக இருந்தது எனக்கு. அந்த மாதிரி அந்த அளவுக்கு போக முடியுமா, இல்லை நம்மளுக்கு இப்போ வந்து நான் இப்போ சாட்டர்டே சண்டே நம்ம கிரிக்கெட் ஆடுறவங்க ஜென்ரலாக. ஸோ இப்போ இந்த 11 ஆப் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் எப்படின்னா, பேசிக்லி நான் அந்த EPL டோர்னமெண்ட்டில் ஆடினேன். ஸோ இப்போ நான் வந்து பெஸ்ட்டு பேட்ஸ்மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னா, அதில் ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ யூடியூப் வியூவர்ஸ் வேறு இருக்குது. இப்போ மேட்ச்சை வந்து என் கேப்டனும் இல்லாமல் அங்கே இருக்கிற 10-15 கேப்டனும் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கோச்சஸ், டிவிஷன் பிளேயர்ஸ் அப்படி பார்ப்பாங்க. ஸோ இப்போ நான் ஒரு டீமில் நல்லா ஆடுறேன், இந்த டோர்னமெண்ட்டில் நான் சூப்பராக ஆடிருக்கேன் அப்படின்னா என்ன நோட் பண்ணிப்பாங்க. மற்ற பிளேயர்ஸாக இருக்கட்டும், என் கூட விளையாடுற பிளேயர்ஸ், ஆப்போனண்ட் எல்லாரும் நோட் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன வேறு டீம் கூப்பிடுவாங்க. அப்படியே படிப்படிப்படியாக போகும். இந்த மாதிரி ஆப் நிறைய இருக்குது, உங்களே நீங்கள் பார்த்துருக்கீங்க. ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்லாம் ஒரு கிரிக்கெட்டர்லாம் வந்து ஒரு ஆப்பில் இருப்பாங்க. ஸோ அந்த அவங்களாம் வந்து இந்த ஜாயின் பண்ணுவாங்களா? ஏன்னா இப்போ வந்து வளர்ந்து வரவங்களை வந்து எப்பவுமே மேலே வரும் அப்படின்னு தான் இருக்கும் கடைசி வரைக்கும், சரிங்களா? இப்போ வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் வந்து உள்ள நிறைய பேர் வந்து யார் யார் வந்து
என்ட்ரி ஆடுறாங்களோ அவங்களோட ஃபுல் டீடைல் வந்துருமா உள்ள? கண்டிப்பாக. லைக் இது எப்படின்னா, அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற ஆப்ஸ் நிறையா இருக்குல்ல, மற்ற ஆப்ஸில் இருக்கிற அந்த மைனஸ் என்ன, லைக் ஹவு டு கெட் அ அக்யூரேட் ஃபார்ம் அக்யூரேட் டேட்டா அப்படின்றத எல்லாமே பேஸ் பண்ணி தான் இந்த ஆப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு பிளேயராக வந்து அவங்களுக்கு தெரியும், இதை இதை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்களோட டேட்டாஸ் வந்து ரியலாக இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த ஆப்பை கண்டிப்பாக எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். நேஷனல் ஒரு கிரவுண்ட்ல நீங்க மேட்ச் ஆனீங்கன்னா அந்த கிரவுண்டோட ஆர்கனைசர் வந்து இவங்க அந்த பர்மிஷன் கொடுப்பாங்க, ரைட்ஸ், அது கொடுத்தா மட்டும்தான் அவங்க பண்ண முடியும். இட்ஸ் ரியல், அதான் நான் சொல்றேன். ஸோ இப்போ ப்ரொஃபஷனலாக ஆடுற பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு வந்து ஒரு கான்டாக்ட் இல்லைனா வந்து ஒரு ஹெல்ப் யாராச்சும் பண்ணணும். இப்போது நார்மலாக நீங்கள் டென்னிஸ் பால் அந்த மாதிரி டைரெக்டாக கிரவுண்டில் போய் ஆடிடலாம், பட் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக ஆடுறதுக்கு நீங்கள் யார்கிட்ட போய் கேட்கணும், எப்படி ஆடுறது, இந்த கிரிக்கெட் பால்ல நான் எப்படி பண்ணுறதுன்னு போய் கேட்கணும். அவங்க நமக்கு இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேப் தான் வந்து ஒரு பிளேயர் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அது வந்து லெவன்ஸ் ஆப் மூலமாக இப்போ வந்து கிரிக்கெட் பால் டென்னிஸ் பால் இருக்கு சரிங்களா, நிறைய கிரவுண்டில் வந்து கிரிக்கெட் பால் அலோட் கிடையாது, நிறைய கிரவுண்டில் வந்து டென்னிஸ் பால் அலோட் கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு டென்னிஸ் பால் பிளேயர்னா இன்னைக்கு எத்தனை என்ன வந்து கிரிக்கெட் பால் விளையாடி விட்டா என்னால் தெரியாது எனக்கு. ஸோ அது எப்படி நம்ம வந்து நீங்கள் ஸ்டார்ட் அவுட் பண்ணுவீங்க? நான் வந்து ஒரு டென்னிஸ் பால் பிளேயர் தான் சரிங்களா. ஸோ டென்னிஸ் பால் பிளேயர் அது நீங்கள் சொல்கிறது வந்து ஸ்கோரிங் ஆப்ஷன் லைக் விளையாடுறது தான் நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்ன்றது எல்லாமே கிரிக்கெட் தான் சரிங்களா. டென்னிஸ் பால் விளையாடுறதுல கூட நான் ஒரு நல்ல பிளேயர் ஐடென்டிஃபை பண்ணனா, டே எனக்கு இந்த மாதிரி ஒரு டீம் இருக்குது, நீ ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோ, நீ என் டீமில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள ஈஸியாக இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர்ஸ் தான் இதில் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. யார் வேணால் அவர் கேட்ட க்வெஸ்சனும் அதுதான், யார் வேணால் கிரிக்கெட் கோச்சிங் போகிறவங்க மட்டும்தான்றது கிடையாது, யார் வேணாலும் வந்து இதில் ஜாயின் பண்ணி விளையாடலாம். ஸோ லெவன்ஸ் குரூப் ஆஃப் ஆப் நாலு டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஒரு பர்பஸ் ஆப் வந்து லட்சே ஃபஸ்ட்டு விட்டு கேப்டன் ஆப்னா ஒரு கேப்டனுக்கு என்னென்ன தேவையோ அவர் எல்லா ஃபீச்சரும் இன்பில்டாக அதில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ஸ் புக் பண்ணலாம், பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் ட்ராக் பண்ணலாம், அவங்களுக்கு புரிஞ்ச ஆப்னன்ஸோட ஆடலாம். நான் சொல்கிறது ரொம்ப லீஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் பிளேயர் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது, அது எதுக்குன்னா லட்சே ஒரு ஒரு கன்னியாகுமரி ஒரு நாமக்கல் ஏதோ ஒரு பிளேயர் எனக்கு கிரிக்கெட் பால் ஆட ஆசை அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, மார்க்னோன் ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் வந்து பிளேயர்ஸ் கார்னர் இருக்குது. அதில் அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலே போதும், ஆப்வியஸ்லி அந்த டேட்டா எங்களுக்கு வந்துடும். இங்கே என்கிட்ட இருக்க ப்ரொஃபஷனல் டீம்ஸ் கிட்ட பேசி நாங்களால் அவங்க இஃப் இன்கேஸ் டேலண்ட்னா அவங்கள ஆட வைக்க முடியும். அடுத்தது ஆர்கனைசர் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் எதுக்குன்னா இப்போ ஆல்ரெடி ஹரி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்ட் டொமைன், அது வந்து கிரவுண்ட் ஓனர், லேண்ட் லார்ட், ஸோ லீஸ் அவங்களுக்கு பிஸ்னஸ் ரெவன்யூ நிறைய ஜென்ரேட் பண்ணால் விசிபிலிட்டிக்காக நம்ம அவங்க கிரவுண்ட்ஸை நம்ம ஆப்பில் போஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஆப் இஸ் நம்மளோட ஸ்கோரிங் ஆப். ஸ்கோரிங் ஆப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளேயரோட ரெசியூம் பில்ட் பண்ணுறதுக்காக பில்ட் பண்ணார். இதுதான் இந்த நாலு ஆப்போட இன்பில்ட் ஈகோ சிஸ்டம். இல்லை உள்ளே போகிறப்ப இந்த ப்ரைஸும் இந்த ஒரே மாடிசேஷன் என்னென்னா நீங்கள் கிரவுண்ட் புக் போது புக் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் ப்ரைஸ் பே பண்ணும், அதுவுமே அந்த பேமெண்ட் வந்து டேரெக்டாக ஆர்கனைசர்ஸ் தான் போகும். இந்த ஆப்புக்கான பேமெண்ட் ஸோ லெட்ஸே ஒரு கிரவுண்ட் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கிரவுண்ட் ஒரு மேட்டிங் கிரவுண்ட் பண்ணால் 3000 ஹை குவாலிட்டி டூ விக்கெட்ஸ் ஆல்மோஸ்ட் 6500 வரைக்கும் போகுது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த கிரவுண்ட். இப்போ நல்ல கிரவுண்ட்னா 6000 வரைக்கும் போகுது, பேசிக் கிரவுண்ட் 3000 நம்மளுக்கு. அது வந்து ஸ்லாட்ஸ் கணக்கு. லெட்ஸ் இப்போ எப்படின்னா இப்போ ஒரு சாட்டர்டே இருக்குன்னா ஆர்கனைசர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நாலு டீம் கிடச்சா 2:30 ஆடுறாங்க, ஏன்னா ஒரு 30 கம்ப்ளீட் பண்ணால் 1:40 Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.